பொதுவாக பந்தை கொண்டு விளையாடப்படும் விளையாட்டுகள் என்றால் இரண்டு விளையாட்டுகள் தான் நம் நினைவிற்கு வந்து செல்லும். அது கிரிக்கெட் மற்றும் கால்பந்து. ஆனால் பந்தை கொண்டு பல்வேறு விளையாட்டுகள் விளையாடப்படுவது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இருசக்கர வாகனத்தை கொண்டு விளையாடப்படும் மோட்டோபால் விளையாட்டு பார்ப்போரை மெய்சிலிருக்க செய்யும் வண்ணம் உள்ளது. மோட்டோபால் அல்லது மோட்டார் சைக்கிள் போலோ 1930களில் ஐரோப்பாவில் தொடங்கப்பட்ட விளையாட்டாகும். இந்த விளையாட்டு 20 நிமிடங்கள் கொண்ட 4 காலகட்டங்களில் நடைபெறும். ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் இடையே 10 நிமிட இடைவெளிகள் இருக்கும். 5 பேர் கொண்ட 2 அணிகள் ஒருவருக்கொருவர் போட்டியிடுகின்றனர். ஒவ்வொரு அணியில் இருந்தும் 4 வீரர்கள் தங்கள் உயரம் மற்றும் எடைக்கு ஏற்றவாறு மோட்டார் சைக்கிள்களில் பொருத்தப்பட்டிருக்கின்றன. 5வது வீரர் பைக் இல்லாதவர் மற்றும் ஒரு கால்பந்து வலையின் அதே அளவிலான கோலை பாதுகாக்கும் கடினமான பணியை கொண்டுள்ளார். இந்த விளையாட்டில் போட்டியாளர்கள் 250cc மோட்டார் பைக்குகளை பயன்படுத்தி 1 மணி நேரத்திற்கு 40 மைல் வேகத்தில் அழுக்கு படர்ந்த கால்பந்தாட்ட ஆடுகளத்தை சுற்றி பந்தயத்தில் குதித்து பெரிதாக்கப்பட்ட கால்பந்து பந்தை துரத்துகிறார்கள். இந்த போட்டியில் முக்கிய விதியாக போட்டியாளர்கள் சக வீரர்களுடன் மோதக்கூடாது. ஒரு பக்கம் மோதல்களை தவிர்க்கவும் வேண்டும். மறுபக்கம் போட்டி தன்மையுடன் கால்பந்தை துரத்தி செல்ல வேண்டும். இந்த விளையாட்டை ராக்கெட் லீக் என்ற வீடியோ கேமின் நிஜ வாழ்க்கை பதிப்பு என்று கூறுகின்றனர். Holidays nale adu nama GT holidays da. You know you are special when you're with GT holidays.